ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் பாலும் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு தரலாம். அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா அலசிட்டு தோல் சீவி நுனிப்பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் எல்லாத்தையுமே நல்லா மெலிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட் எல்லாத்தையுமே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி குக்கரில் மாற்றிட்டு அப்படியே ஈவனாக பரப்பி விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலை ஊற்றிக்கலாம். 200 ml பால் சேர்க்குறேங்க. அரை கிலோ கேரட்டுக்கு 200 ml பால் கரெக்டாக இருக்கும். காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க, திரிஞ்சிடும். அதனால் காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வர விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வெந்தாலே போதும், நல்லா வெந்துடும் கேரட். இப்போ அப்படியே விசில் வரட்டும். இது மாதிரி 5 விசில் வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். பாலில் வேகிறதுனால நல்லா சாஃப்டாக சுவையாக இருக்கும். பாருங்கள், பாலில் கேரட் எல்லாமே வெந்திருக்கு. இது மாதிரி ஒரு மேஷரால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி அழுத்தி மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசித்த பிறகு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா 2 நிமிஷம் கொதிச்சு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பால் பூரா நல்லா வற்றி சுருண்டு வரட்டும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் பாலிலே வேக வச்சு செய்கிறதுனால அதிகமாக நெய் கூட தேவைப்படாது இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு. அப்படியே நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அதில் இருக்க பால் பூரா நல்லா வற்றி சுருண்டு வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதித்ததில் பால் பூரா வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. கேரட்டும் நல்லா பாலிலே வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட பொடிச்சு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து கலந்ததுமே நல்லா கரைஞ்சி இலகி வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. சிம்பிளாக ஈஸியாக வெறும் கேரட் பால் இருந்ததுன்னா ஈஸியான இந்த ஸ்வீட் ரெசிபியை மாலை நேரத்தில் ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இதில் வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பை பொடியை கட் பண்ணி சேர்த்து வறுத்துருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்து நல்லா கலந்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி. ஈஸியாக குக்கரில் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இன்று மாலையே ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு நல்லா சுட சுட ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. கேரட்டில் பொரியலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதே ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான கேரட் அல்வா ரெசிபியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.